அனைவருக்கும் வணக்கம். கொன்றை மலர் குமரி அத்தியாயம் 14. மணிவாசகன் தனது பிள்ளை பிராய நண்பன் என்ற முறையில் கூட்டன் நடந்த சம்பவங்களை விடாமல் எடுத்துச் சொன்னான். மணிவாசகன் உள்ளத்தில் முன்பே மூண்டிருந்த கனல் மேலும் கொழுந்துவிட்டு எரிந்தது. மங்கையை தானே அடைந்துவிட வேண்டும் என்ற மூர்க்கமான எண்ணம் கிளர்ந்து நின்றது. அத்துடன் கூட்டன் அடையக்கூடாது என்ற உறுதியும் நிறைந்திருந்தது. மங்கையை தன் பேச்சு கவர்ச்சியால் கவர முயன்றான். அவளுக்கு பிடித்தமான கொன்றை மலரை பறித்து வந்து அளித்தான். முதல் நாள் மலரை எடுத்து அவள் கரங்களில் படுமாறு நீட்டினான். மறுநாள் அவள் எதிர்பாராத நிலையில் அவள் பின்புறமாக வந்து அவளது கூந்தலில் சூட்டினான். மங்கை திடுக்கிட்டு திரும்பினாள். மணிவாசகன் மெல்ல நகைத்து, கூட்டனுக்கு அழகு ரசனை இல்லை என்று நினைக்கிறேன். ஒரு நாளாவது உனக்கு இது போல் மலர் சுட்டியிருக்கிறானா என கேட்டான். தன் உள்ளத்தில் எழுந்த சினத்தை வெளியே புலப்படுத்தாமல் மெல்ல புன்னகையை வரவழைத்துக் கொண்டு, அதனால் என்ன, அவர் எனக்கு மணமாலையே சூட்டப் போகிறார் என அமைதியாகச் சொன்னாள் மங்கை. உன்னை அவன் திருமணம் புரிந்து கொள்ளப் போகிறானா என வியப்புடன் கேட்டான் மணிவாசகன். அது பொய் நிறைந்த கேள்வி என்று மங்கை புரிந்து கொள்ளவில்லை. ஆமாம், அதில் என்ன சந்தேகம் என மங்கை கேட்டாள். சரி சரி, அவன் கூறியவற்றை உன்னிடம் சொல்லக்கூடாது என அவன் என்னிடம் ஏற்று சொன்னான் என்றான் மணிவாசகன். ஓ, அவர் சொல்லக்கூடாது என்று சொன்னதை ஏன் சொல்கிறீர்கள் என மங்கை கேட்டாள். அவளது கேள்வியில் எரிச்சல் இருந்தது. என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. உன் நல்வாழ்வு எனக்கு பெரிதாக தோன்றியது என மெல்ல அவளை நெருங்கினான். என் நல்வாழ்வை பற்றி அவருக்கு தெரியும். எனக்கு எது நன்மை எது தீயவை என்பதையும் அவர் நன்கு அறிவார். ஆனால் மங்கை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. அவன் மறுபடியும் சிதம்பரத்திற்கே போய்விடப் போகிறானாம். தில்லை நடராஜனை தரிசிக்காமல் அவனால் இருக்க முடியவில்லையாம். மணிவாசகன் இவ்வாறு கூறியவுடன் மங்கை திடுக்கிட்டாள். நடராஜரை தரிசிக்காமல் இருக்க கூட்டினால் முடியாது என்பது உண்மைதான். ஆனால் உதயனும் மதுவனரும் அங்கே உள்ளவரை அவர் சிதம்பரம் செல்ல மாட்டார் என்பதை அவளும் அறிவாள். எனினும் மணிவாசகனிடம் இருந்து மேலும் செய்திகளை கேட்டு அறிய விரும்பினாள். அவர் சிதம்பரம் செல்ல விரும்ப மாட்டார் எனக்கு உறுதியாக தெரியும். நானும் அவரும் இன்னும் 2 நாட்களில் இங்கிருந்து புறப்படுகிறோம் என்றாள் மங்கை. அது கேட்டு மெல்ல சிரித்தான் மணிவாசகன். அதுதான் இல்லை, 2 நாட்கள் கழித்து கூத்தன் சிதம்பரம் சென்று விடுவான், அது உறுதி என்றான். பிறகு நீயும் அவனுடன் செல்ல வேண்டியதுதான் என கூறிவிட்டு அவளை பார்த்தான். நான் சிதம்பரம் போக மாட்டேன், நான் தஞ்சைக்கு சென்று விடுவேன் என்றாள் மங்கை. அதுதான் சரி, தஞ்சைக்கு நீ மட்டுமா செல்லப் போகிறாய் என மீண்டும் கேட்டான் மணிவாசகன். ஆம், என்னை மட்டும்தான் அரசர் அழைத்தார் என்றாள் மங்கை. நான் ஒன்று சொல்வேன், கேட்கிறாயா? தஞ்சைக்கு நீ செல்ல வேண்டாம். அங்கு அந்த புறத்தில் 100 பேரோடு 101 நீ இருப்பாய். இருந்தாலும் என் ஒருத்திக்குத்தான் இசைஞானம் இருக்கிறது என மன்னர் சொல்வார். என் இசையை அவர் அனுபவிக்க விரும்புகிறார். அதனால் 101 பெண்ணாக இருந்தாலும் தனி மதப்புடன் இருப்பேன். உன் இசையை விரும்பி உன்னை தஞ்சைக்கு அழைக்கவில்லை, உன் அழகை விரும்பித்தான் அழைத்திருக்கிறார்கள். அங்கே உன் இசையை யார் விரும்பப் போகிறார்கள்? நீ இந்த சிறு கிராமத்தில் இருந்தால் அரசி போல வாழலாம். மங்கை இதை கேட்டு கலக்கென்று சிரித்தாள். அப்படியானால் அரசர் யார் என கேட்டாள். மணிவாசகன் முகத்தில் கம்பீரம் மிக, நான் தான் ராஜா. இந்த ஊர் சிறியதை தவிர கோவில் பெரியது. கோவிலில் நான் வைத்ததுதான் சட்டம் என கூறிய மணிவாசகன் குரலில் குலைவை வரவழைத்து, மங்கை, நான் மனம் விட்டு சொல்கிறேன், கூத்தனுக்கு உன்னை போன்ற அழகி கிடைத்திருப்பது எனக்கு பொறாமையாகத்தான் இருக்கிறது. நீ அவனை மறந்துவிடு. 2 நாட்கள் அவன் கண்ணில் படாமல் மறைந்திரு. அவன் சிதம்பரம் சென்று விடுவான். பிறகு உன்னை மறந்து விடுவான். நாம் இருவரும் இங்கே இன்பமாக வாழலாம் என்றான். அவன் குரலில் இப்பொழுது குலைவு கெஞ்சல் இருந்தன. மணிவாசகன் நிலையை எண்ணி அவன் மீது கோபப்படுவதா பரிதாபப்படுவதா என்று அவளுக்கு தெரியவில்லை.
அந்த கணத்தில் இருந்து அவனிடமிருந்து விடுபட எண்ணினாள். முக உணர்ச்சியை மாற்றிக்கொண்டு, நான் யோசித்துதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். மனம் என்பது அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய பாண்டம் அன்று என்றாள். நன்றாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வா மங்கை. மனம் திறந்து பேசும் மாசற்ற என் கோரிக்கையை நன்றாக யோசித்து ஒரு முடிவுக்கு வா. உன் வருங்காலத்தை மனதில் எண்ணி பார். உனக்கு ஏற்பட இருக்கும் நன்மையை நினைத்து ஒரு நல்ல முடிவுக்கு வா என மணிவாசகன் அவளிடம் உருக்கமாக பேசினான். மங்கைக்கு ஏற்பட்ட வேதனையை சொல்லி முடியவில்லை. பெண்களுக்கு அழகு ஒரு விரோதி. தான் அழகியாக இருப்பதால் தானே சதித்திட்டத்திற்கு என்னை பயன்படுத்த உதயன் கூடலியில் இருந்து அழைத்து வந்தார். என் அழகில் மயங்கித்தானே கூட்டன் என்னை தொடர்ந்து ஓடி வந்தார். ஒருவேளை என் அழகில் மயங்கித்தான் மன்னரும் என்னை தஞ்சைக்கு அழைக்கிறாரா? இப்போது இந்த மணிவாசகன் அமைதியாக கிராமத்தில் கோவில் உண்டு தான் உண்டு என்று இருந்தவனை என் அழகு இப்படி மதிமயக்கிவிட்டது. இறைவா, என் அழகை அழித்து விடு. இல்லாவிடில் என்னையாவது உன்னிடம் அழைத்துக் கொண்டு விடு. தாய் தந்தையற்ற எனக்கு இந்த உலகில் நீதான் இன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாக இருந்து காப்பாற்ற வேண்டும். மலர் மங்கை சிந்தித்தால் என்ன செய்வது என்றே அவளுக்கு புரியவும் இல்லை, தோன்றவும் இல்லை. கூத்தன் வந்தான். அவளது முகபாட்டம் அறிந்து பதறி போனான். காரணம் கேட்பதற்கு முன்பே மங்கை முந்திக் கொண்டாள். எப்பொழுது சிதம்பரம் பயணம் என்றால் முகத்தை திருப்பிக் கொண்டு, நிஜமாகத்தான் கேட்கிறாயா? உனக்கு சிதம்பரத்திற்கு செல்ல வேண்டும் என ஆசையாக இருக்கிறதா? உதயனையும் மதுவனரையும் சந்திக்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை அல்லவா என கூத்தன் கேட்டான். அப்படி ஒன்றுமில்லை. உங்களுக்குத்தான் தில்லி நடராஜரை தரிசிக்காமல் இருக்க முடியவில்லை. அதனால்தான் சிதம்பரம் செல்ல ஏற்பாடு செய்கிறீர்கள் என்று மங்கை மீண்டும் முகத்தை திருப்பாமலே கேட்டாள். கூத்தன் அவள் அருகே வந்து அவளது முகத்தை திருப்பி, மங்கை, திடீரென்று உன் பேச்சில் மாறுதல் தெரிகிறதே, என்ன காரணம் என கேட்டான். அவனது ஸ்பரிசம் பட்டவுடனே மங்கையின் உடல் சிலிர்த்தது. அவள் திடீரென கூத்தனின் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டு விம்மியவாறு, நாம் இங்கே இருக்க வேண்டாம், போய்விடுவோம் போய்விடுவோம். உங்கள் நண்பரை கண்டால் எனக்கு பயமாக இருக்கிறது. அவர்தான் சொன்னார் நீங்கள் என்னை விட்டுவிட்டு போய்விட போவதாக என்றாள். கூத்தன் அவள் முதுகை ஆதரவாக தடவி, உன்னை விட்டு போக எனக்கு பைத்தியமா? சிதம்பரத்தில் நடராஜரை தரிசிக்காமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்பது உண்மையே. ஆனால் இப்பொழுது நான் அந்த அம்பலவாணரை பிரிந்து இருக்கிறேன். காரணம், எனக்கு நீதான் இனி சிதம்பரம், எனக்கு நீதான் அம்பலவாணர், நீதான் திருப்பதிகம், நீதான் இசை, குறிஞ்சியும் காந்தாரமும் நீதான். மணிவாசகனுடைய உண்மை ஸ்வரூபத்தை இப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன். அவன் என்னிடம் என்ன சொன்னான் தெரியுமா? நீ என்னை விட்டு இரவோடு இரவாக ஓடி போய்விட போவதாகவும் உனக்கு சிதம்பரத்தில் உதயனை பிரிந்திருக்க முடியவில்லையாம். இன்னும் கூட ஒன்று சொன்னான், அதை என் வாயால் சொல்ல கூசுகிறது என கூறினான். சொல்லுங்கள் சொல்லுங்கள், அந்த பாதகன் என்ன சொன்னான் என்று சொல்லுங்கள் என கூத்தன் முகத்தை நோக்கி பரபரப்புடன் கேட்டாள் மங்கை. வேண்டாம் மங்கை வேண்டாம், அந்த கொடியவன் சொன்ன விஷச் சொற்களை நீ கேட்க வேண்டாம் என கூத்தன் கூறிவிட்டு பேச்சை மாற்ற முயன்றான். இல்லை மங்கை, மணிவாசகன் பொல்லாதவன் என்பதை முதலில் நான் உணரவில்லை. நீ அவனை காதலிக்கிறாயாம். என்னை விட அவன்தான் அழகாக இருக்கிறானாம். இன்னும் சீச்சி, இதென்ன பேச்சு? ஆனால் நான் நம்பவில்லை. எட்ட சொப்பனம் போல மறந்துவிட இதையெல்லாம் என கூத்தன் கூறிய போது மங்கை விம்மி அழுதாள். அதற்குத்தான் மங்கை அவன் கூறியதை சொல்ல மாட்டேன் என்றேன். நான் நம்பவே மாட்டேன். அப்படியே நீ பிரிந்தாலும் இந்த உலகை விட்டு நான் பிரிவேனே தவிர வேறு ஒருத்தியை என் மனக்கண்ணாலும் எண்ண மாட்டேன். அழாதே, நாம் ஆற்றங்கரையோரமாக சற்று உலாவி விட்டு வரலாம் வா என்றான். அவள் விழிநீரை துடைத்து தேற்றினான். நான் அதற்காக அழவில்லை. அந்த கொடியவன் கூறிய அபாண்டத்தை நீங்களே நம்பாத போது நான் நம்பி ஒரு கணம் சந்தேகித்து விட்டேன். ஐயோ, என் அழகை நானே பழித்துக் கொண்டேன். இன்னும் சிறிது நேரம் கழித்து வந்திருந்தால் என்னை நானே குரூபியாக ஆக்கிக் கொண்டிருப்பேன் என கூறிவிட்டு மீண்டும் விம்மினாள். அழக்கூடாது மங்கை, இனி அடுத்து நடப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த பொல்லாத மணிவாசகனிடமிருந்து தப்பி உடனே சென்றுவிட வேண்டும் என்றான்.
வெளியே மணிவாசகன் சிரிக்கும் ஓசை கேட்டது. குடிலின் சாளரம் வழியே மணிவாசகன் எட்டி பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். அந்த சிரிப்பில் பயங்கரம் இருந்தது. கூத்தா, இங்கிருந்து தப்பி ஓடிவிடலாம் என நினைக்காதே. அவ்வளவு எளிதில் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். நீங்கள் இங்கு என் விருந்தினராக இருப்பதை உதயனுக்கு சொல்லி அனுப்பிவிட்டேன். அவர்கள் வரும் வரையில் நீ என் மதிப்புமிக்க விருந்தினராக இருக்க வேண்டாமா? மங்கை என் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறாள். என்னை காதலிப்பதாக மங்கை சொன்ன சொற்கள் என்ன? இப்போது அப்படியே மாற்றுவது என்ன என கூறி இருவரையும் நோக்கி மீண்டும் சிரித்தான். மணிவாசகன் அங்கிருந்து போய்விட்டான். கூத்தன் மங்கையை அழைத்துக் கொண்டு வெளியேறி ஓடிவிட முயன்றான். வெளிப்பக்கமோ கதவு தாளிடப்பட்டிருந்தது. கதவை பலமாக தட்டினான். சாளரம் வழியே ஓவென கூவினான். அந்த மழையின் இறைச்சலில் அவனது குரல் ஒருவருக்கும் கேட்கவில்லை. மழை பெய்து கொண்டிருந்தது. இடி ஓசையுடன் அவனின் ஓலமும் சேர்ந்தது. பளிச்சிடும் மின்னலில் மங்கை அவளை பயத்தால் அணைத்திருப்பது தெரிந்தது. இரவு போயிற்று, பகல் வந்தது. பகல் போயிற்று, இரவு வந்தது. பசியும் பயமும் ஒன்று சேர்ந்து அவர்கள் இருவரையும் வாட்டின. ஐயோ, இப்படி இந்த பாதகனிடம் சிக்கிவிட்டோமே என மங்கை வாய்விட்டு அழுதாள். பயப்படாதே மங்கை, வேயுறு தோழிபங்கன் நம்மை காப்பாற்றுவான். ஐந்தெழுத்துடையார் நம்மை காப்பாற்றுவார். பூன் பாண்டியன் சுரம் இறங்கியவன், திருநாவுக்கரசரை கடலிலிருந்து காத்தவன். நம்மையும் நிச்சயம் காப்பான் என கூத்தன் அவளது அச்சத்தை போக்க முயன்றான். என்றாலும் அவன் உள்ளத்திலும் சற்று பயம் இல்லாமல் இல்லை. மழை விட்டிருந்தது. வானம் பளிச்சிட்டது. கருமுகில்கள் அகன்றது. நீல வானம் பயம் நீங்கி சிறுத்தது. பூமி பெண்ணுக்கு மஞ்சள் பூசி அழகு பார்க்க கதிரவன் வந்து கொண்டிருந்தான். கூத்தனின் உள்ளத்தில் புது தெம்பு பிறந்தது. பய உணர்ச்சி குறைந்து தைரியம் எழுந்தது. மங்கை, கவலைப்படாதே. இதோ பார், மழை நின்று விட்டது. அது ஒன்றே சுபசூசகம். இதோ பார், காலனை காலால் உதைத்தார் பரமசிவன். இதோ இந்த கதவை என் காலால் உதைக்கிறேன் என கூறிவிட்டு தன் பலம் கொண்டு மட்டும் எட்டி உதைத்தான். கதவு திறந்தது. நிலைப்படி சாய்ந்தது. மழையினால் ஊறியிருந்த மண் சுவர் சரிந்தது. மங்கையை இழுத்துக்கொண்டு மிக வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் கூத்தன். கொள்ளிடத்தில் இரு கரையும் மோதிக்கொண்டு வெள்ளம் சென்று கொண்டிருந்தது. இவர்களுக்காகவே காத்திருப்பது போல ஓடம் கரையில் நின்றிருந்தது. படகோட்டி புதிய உற்சாகத்துடன் இவர்களை கண்டவுடன் வாருங்கள் வாருங்கள் என வரவேற்றான். வெள்ள சூழலையும் எதிர்த்து ஓடத்தை மிக லகுவாக ஓட்டிக் கொண்டிருந்தான் படகோட்டி. அது என மங்கை சுட்டி காட்டினாள். சற்று தொலைவில் மற்றொரு படகு வந்து கொண்டிருந்தது. அதில் மதுவனன், உதயன், மணிவாசகன் மற்றும் சில சண்டியர்கள். ஏய் கூத்தா, படகை நிறுத்து, நீ தப்பியோட முடியாது என மணிவாசகன் கூவினான். அப்பனே, சற்று விரைவாக ஓட்டு, எங்களை கொல்ல வருகிறார்கள் என கூத்தன் அந்த ஓடக்காரனை வேண்டிக் கொண்டான். கூத்தா, நீ எங்கும் ஓடிவிட முடியாது. படகை நிறுத்து, இல்லாவிடில் உன் உயிர் போய்விடும். இதோ பார் என மதுவனன் தன் கையில் உள்ள ஈட்டியை சுட்டி காட்டினான். படகு மிக வேகமாக நெருங்கியது. கூத்தன் விழிகளை மூடிக்கொண்டான். மங்கை அச்சத்தால் நடுங்கி அவனை அணைத்துக் கொண்டிருந்தாள். இறைவா, அந்த கையவர்களிடம் சிக்க விடாதே. இந்த கொள்ளிடத்திற்கு வேண்டுமானால் எங்களை பலியாக்கிவிடு. உன் பாதத்தை நாங்கள் ஒன்றாக அடைந்து விடுவோம் என கூத்தன் கதறினான். எதிர்கரையிலிருந்து அப்போது மற்றொரு படகு வந்து கொண்டிருந்தது. ஆம், அந்த படகு சோழ நாட்டு அரசாங்கத்தை சேர்ந்த படகு. புலிக்கொடி அதில் கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. பக்கத்துக்கு இருவர் வீதம் துடுப்பினை வீசிக் கொண்டிருந்தார்கள். அந்த படகில் சில வீரர்கள் இருந்தனர். பழுவேட்டரையர் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அந்த முதிய பருவத்திலும் அவரது விழிகள் தீட்சண்யமாக ஒளி வீசிக் கொண்டிருந்தன. அதோ பார், அந்த ஓடத்தில் ஒரு இளம்பெண். அவள் ஒருவேளை நமது அரசர் குறிப்பிட்ட அந்த மங்கையாக இருக்குமோ என பழுவேட்டரையர் கேட்டார். ஓடத்தில் உள்ள மங்கையை கவனிக்காத உடன் வந்த ஒற்றற்படை தலைவர், ஐயா, அது மற்றொரு படகு. அதில் உள்ளவர்களை பார்த்தால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஓடத்தை படகு துரத்தி பிடிப்பது போல தோன்றுகிறதே என தனது சந்தேகத்தை தெரிவித்தார். ஓடமும் படகும் நேர் எதிர் திசையில் சென்று கொண்டிருப்பதை கண்ட சோழ நாட்டு படகு அந்த படகை நோக்கி திருப்பியது. ஐயா, அந்த இரு படகுகளிலும் முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் என தெரிகிறது.
ஓடத்தில் உள்ள பெண் அந்த இளைஞனை சேர்த்து அணைத்திருக்கிறாள். ஐயோ, அதோ அவர்கள் இருவரும் ஆற்றில் குதித்து விட்டார்களே என பதறிய தலைவர் தன் வீரர்களுக்கு அவர்களை காப்பாற்றுமாறு கட்டளையிட்டார். மதுவனரும் உதயனும் சோழர்களுடைய படகுகளை கண்டவுடன் ஆற்றில் குதித்தனர். அவர்களை ஒற்றற்படை தலைவர் அடையாளம் கண்டு கொண்டார். நீங்களா துரோகிகளே, சிக்கிவிட்டீர்களா என கூறி அவர்களையும் உயிருடன் பிடிக்குமாறு கட்டளையிட்டார். சோழ வீரர்கள் மதுவனரையும் உதயனையும் பிடிக்க வேகமாக நீந்தினர். படகில் இருந்த மற்றவர்களையும் சிறைப்பிடிக்க வெறும் கயிறு ஒன்று அந்த படகை நோக்கி வீசப்பட்டது. கண்டராதித்த சோழரின் எதிரே மிக கம்பீரமாகவும் பெருமையுடனும் நின்று கொண்டிருந்த பழுவேட்டரையரை அரசர் பாராட்டினார். தாங்கள் மலர்மங்கையை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என கேட்டார் அரசர். பழுவேட்டரையர் நடந்தவற்றை ஒன்றிவிடாமல் சொன்னார். நாட்டில் நான்கு திசைகளிலும் நமது ஒற்றர்கள் சென்று மலர்மங்கையை தேடினர். அவள் அடையாளம் எனக்கு தெரியாது. என்றாலும் இசையும் நடனமும் தெரிந்த இளம் மங்கையர்கள் எங்கெங்கு உள்ளனரோ அவர்களிடம் சென்று விசாரிக்க ஏற்பாடு செய்தேன். சிதம்பரத்திலிருந்து தாங்கள் புறப்பட்ட போது உடன் வந்த மலர்மங்கை எந்த இடத்தில் காணாமல் போயிருப்பாள் என்பதை புலனறிய செய்தேன். கொள்ளிடக்கரைக்கு மறுபுறமாக அவள் சென்றிருக்கலாம் என்ற தகவல் வந்தது. நானும் ஒற்றற்படை தலைவருமாக புறப்பட்டோம் என பழுவேட்டரையர் கூறிவிட்டு நட்டாற்றில் நடைபெற்ற அந்த சம்பவங்களை விவரித்தார். ஏன் அந்த பெண்ணை அவர்கள் தொடர்ந்தார்கள் என அரசர் கேட்டார். இரண்டு காரணங்கள், ஒன்று அழகு, மற்றொன்று நாடு என்றார் பழுவேட்டரையர். அதை கேட்டு விவரம் புரியாது திகைத்த அரசருக்கு பழுவேட்டரையர் விளக்க ஆரம்பித்தார். அழகு நிறைந்த மலர்மங்கையை கொண்டு சோழ நாட்டை கவருவது ராஷ்டிரகூட நாட்டு சதிகாரர்களின் திட்டம் என்றார் பழுவேட்டரையர். என்ன, மலர்மங்கை ராஷ்டிரகூட நாட்டை சேர்ந்தவளா என அரசர் கேட்டார். இன்னும் விசாரிக்கவில்லை என்றாலும் அவளுடன் பேச்சு கொடுத்த போது அவள் சோழ நாட்டிற்கு விரோதமுடையவளாக தெரியவில்லை. சிவபக்தியும் தமிழும் அவளது உயிராக உள்ளன. அவள் பெரிதும் விரும்பும் கூத்தன் என்னும் இளைஞன் சிதம்பரத்தைச் சேர்ந்தவன். இரண்டையும் சேர்த்து பார்த்தால் ராஷ்டிரகூட நாட்டு சதிகாரர்களின் வலையிலிருந்து அவர்கள் தப்பிவிட்டார்கள் என்றே தெரிகிறது. அவர்கள் எங்கே என கண்டராதித்தர் ஆவலுடன் கேட்டார். ஆற்றில் மூழ்கி போன அவர்களுக்கு முதலுதவி அளித்து மயக்கம் தெளிவித்து திருவையாற்றில் உள்ள ஆதுளர் சாலையில் சேர்த்திருக்கிறோம். அங்கே ஓய்வெடுக்குமாறு சொல்லியிருக்கிறேன். இன்னும் இரண்டு நாட்களில் அவர்கள் இங்கே வருகிறார்கள் என்றார் பழுவேட்டரையர். அவர்கள் என்றால் யார் அவர்கள்? ஆம், அவர்கள்தான். அந்த கொன்றை மலர் குமரியும் அவளுடைய காதலன் கூத்தனும் இப்போது சக்கரவர்த்தி அவர்களுக்கு இசை புலமை மிக்க இருவர் கிடைத்துவிட்டனர். பழுவேட்டரையர் திறமையே திறமை என அரசர் பாராட்டினார். சக்கரவர்த்தி அவர்களே, தங்களுக்கு இசைக்குயில் கிடைத்தது. நாட்டுக்கோ விரோதிகளுக்கு உளவு கோரும் கழுகுகள் கிடைத்துவிட்டன. இரட்ட நாட்டு பகைவர்களுக்கு உளவு கூறிக்கொண்டிருந்த துரோகிகளும் சிக்கிவிட்டனர். ஆனால் என் கோரிக்கை, என் எண்ணம், என் விருப்பம் நிறைவேறவில்லையே. என் பெயரன் அறிஞ்சயனுக்கு இளவரசு பட்டம் சூட்ட என்றுதான் நாள் கிடைக்குமோ? அரண்மனை ஜோதிடர் கருத்து சரியில்லையோ என்ற எண்ணத்தில் சேர நாட்டு ஜோதிடரை அணுகினேன். அவரும் அப்படியேதான் சொல்கிறார் என கவலையுடன் தெரிவித்தார் பழுவேட்டரையர். இதற்கு கண்டராதித்தர் என்ன மறுமொழி கூறுவார்? எல்லாம் அம்பலவனர் செயல் என கண்டராதித்தர் தமது விழிகளை மூடியவாறு பொன்னம்பலத்து நடராஜ பெருமானை வாழ்த்தி வழிபட்டார். ஆனால் பழுவேட்டரையரோ திருப்தி அடையவில்லை. இளவரசு பட்டமேற்பு விழாவை உடனே நடத்துவதற்காக வழி தேட விரைந்தார். ஆனால் அவரது செயலாற்றும் முயற்சிக்கு தடை விதிப்பது போல செய்தி ஒன்று வந்தது. பாலாற்றங்கரையில் தண்டு இறங்கியிருந்த ராஷ்டிரகூட நாட்டுப்படைகள் வெள்ளம் வடிந்தவுடன் ஆற்றை கடந்து வர ஆயத்தம் செய்கிறார்கள் என்ற செய்தி அவரை திடுக்கிடச் செய்தது. கண்டராதித்தரிடம் இதை தெரிவிப்பதில் பயனில்லை என்று எண்ணி பழுவேட்டரையர் அனிருத்தரிடம் நேரே சென்றார். பழுவேட்டரையர் அவர்களே, எல்லாம் அறிந்த தாங்கள் இந்த சமயம் தங்களுடைய பிடிவாதம் ஒன்றை விட்டுக் கொடுத்தால் தங்களது கோரிக்கை உடனே நிறைவேறும் என அனிருத்தர் கூறினார். அந்த கோரிக்கை என்ன என்று கேட்க விரும்புவது போல புருவங்களை உயர்த்தினார் பழுவேட்டரையர்.
உடனே தங்கள் பேரன் அரிஞ்சயனை படைகளுக்கு தலைமை வகித்து வடக்கு நோக்கி புறப்படச் செய்யுங்கள் என்றார் அனிருத்தர். மலர்மங்கையின் உடல்நலம் கேட்டறிய கண்டராதித்தர் திருவையாற்றிற்கு சென்றார். மலர்மங்கை படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தாள். எல்லாம் அவளுக்கு கனவு போல தோன்றியது. ஆற்றில் மூழ்கி தத்தளித்தவரை அவளுக்கு நினைவில் இருந்தது. பிறகு தன்னை காப்பாற்றியவர் யார் என்பது அவளுக்கு நினைவில்லை. நினைவு திரும்பி கண் விழித்த போது நந்தவனத்தின் நடுவே இருந்த ஒரு குடிலில் படித்திருப்பதை அறிந்தாள் அவள். அது சோழ நாட்டில் பலரும் அறிந்த ஆதூர சாலை. அவளது உடல் சோர்வு நீங்கிவிட்டது. கண் விழித்தவுடன் அவள் முதலில் கூத்தனைத்தான் தேடினாள். கூத்தன் வேறு ஊர் அறையில் படுத்திருப்பதாகவும் அவரும் தேறி வருவதாகவும் அவள் அறிந்தாள். சக்கரவர்த்தி தன்னை சந்திக்க வருவார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. என்ன சொல்லி வரவேற்பது என்றே அவளுக்கும் தெரியவில்லை. பரபரப்புடன் எழ முயன்று அவளை சைகை செய்து கையமர்த்தி அவளது உடல் நலம் பற்றி விசாரித்தார் கண்டராதித்தர். விரைவில் குணமடைந்து நீ தஞ்சைக்கு வந்து சேர வேண்டும் என கூறிய கண்டராதித்தனை நோக்கி மிக நாணத்துடன், நான் பூரண தெம்புடன் இருக்கிறேன். இப்போதே தஞ்சைக்கு புறப்பட ஆயத்தமாக இருக்கிறேன் என்றாள். அரசர் பணிப்பெண்களுக்கு கட்டளையிட்டு மலர்மங்கையை தஞ்சைக்கு அழைத்து வருமாறு சொன்னார். புத்துடை அணிந்து புதிய பொலிவுடன் மலர்மங்கை தஞ்சைக்கு புறப்படும் முன்பு கூத்தனை பார்த்து வருவதற்காக அவன் இருப்பிடம் சென்றாள். கூத்தன் மெலிந்து போய் இன்னும் படுக்கையில் இருந்தான். தனக்கு அரசரிடமிருந்து வந்த அழைப்பை மலர்மங்கை எடுத்து கூறி தான் தஞ்சைக்கு புறப்படும் செய்தியை தெரிவித்தாள். அழகுக்கு அழகு செய்தார் போல பூத்தழகு பொழிவ மங்கை நிற்பதை கூத்தன் பார்த்தான். ஆனால் அவனால் எழ முடியவில்லை. கூத்தா, நான் தஞ்சைக்கு புறப்படுகிறேன். அது அரசர் உத்தரவு. நீயும் தஞ்சைக்கு வந்துவிடு என்றாள். விரக்தியாக சிரித்தான் கூத்தன். நீ நலமுடன் சென்று வா மங்கை என அவளை வாழ்த்தினான். உன் உடல் நலம் சரியான உடனே நீயும் வந்துவிட வேண்டும் என மங்கை குழைந்தாள். அதை கேட்டு மீண்டும் அவன் சிரித்தான். நான் எதற்கு வர வேண்டும்? நீ அரசவையில் நடனமிடுவாய், அரசர் எதிரே பாடுவாய். நான் என்ன செய்யப்போகிறேன் என கூத்தன் கேட்டான். நீ பாடு, நான் ஆடுகிறேன் என்றாள் மங்கை. நீயே பாடப்போகிறாய், ஆடப்போகிறாய், நான் எதற்கு? நீ எங்கிருந்தாலும் நலமுடன் வாழ வேண்டும் என கூத்தன் மீண்டும் அதையே கூறினான். அப்படி சொல்லாதே கூத்தா, நீ இல்லாத மாளிகை வாழ்வு ஒரு வாழ்வா? நீ வராவிட்டால் நான் தஞ்சைக்கே செல்ல மாட்டேன், உன்னுடனே தங்கி விடுகிறேன் என மங்கை வேதனை கலந்த குரலில் கூறினாள். கூடாது, கூடவே கூடாது, நீ இங்கே தங்கக்கூடாது, நீ நலமுடன் வாழ வேண்டும் என்றான் கூத்தன். பணிப்பெண்கள் நேரமாகிறது என துரிதப்படுத்தினர். மலர்மங்கை கூத்தனை திரும்பி பார்த்தாள். அவன் விழிகளில் நீர் தளும்பியது. வருகிறேன் என ஒரு வார்த்தை சொன்னால்தான் நான் புறப்படுவேன் என்றாள் மங்கை. கூத்தன் தலையசைத்தான். மங்கை பணிப்பெண்களுடன் தஞ்சை புறப்பட்டாள். தஞ்சை வந்தடைந்த அவள் ஒவ்வொரு நாளும் கூத்தன் வருகிறானா என எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆனால் கூத்தன் வரவில்லை. கூத்தனிடமிருந்து ஓலை ஒன்றை ஒருவன் கொண்டு வந்தான். அன்புள்ள மலர்மங்கை, தஞ்சை மாளிகையில் நீ மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதே என் கோரிக்கை. இசைக்கும் நடனத்திற்கும் நீ உன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவள். கடைசி வரை கலைக்கு தொண்டாற்றிக் கொண்டிரு. என்னை மறந்துவிடு. நான் தில்லைக்கு திரும்பி செல்கிறேன். நடராஜர் திருச்சபையில் பாடியவாறே என் வாழ்நாளை கழிப்பேன். இன்றும் நீ உயர்வாக நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். என்னை மறந்துவிடு. எப்பொழுதாவது என்னை சந்திக்க முயன்றால் நாம் கலைஞர்களாகவே பழகுவோம். நம் காதல் இனி இறைவனிடம் மட்டுமே என அதில் கூத்தன் எழுதியிருந்தான். மலர்மங்கை ஓலையில் கண்டிருந்தவற்றை படித்து கண்கலங்கினாள். அவளது கூந்தலிலிருந்து கொன்றை மலர் ஒன்று உதிர்ந்தது. உதிர்ந்த மலரின் மீது இரு சொட்டு கண்ணீர் சிந்தி சிதறியது. இத்துடன் கொன்றை மலர் குமரி இனிதே நிறைவடைந்தது. இந்த நாவலுடன் என்னோடு இணைந்து பயணம் செய்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு புதிய நாவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.